இருக்கையில உட்காருங்க, தயவு செய்து சொல்றேன். நீங்க இங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு, அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இரண்டு தீர்மானங்களையும் பேச வருகின்றவர்கள் சேர்த்தே பேசலாம். இரண்டு தீர்மானங்களையும் சுருக்கமாக பேச வேண்டும். இன்று மாமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர், 8 பேர் பேச வேண்டியிருக்குது. 1 மணி அளவில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். ஆகவே காலத்தினுடைய அருமையை கருதி இரண்டு தீர்மானங்களிலும் பேச வருகின்றவர்கள் தயவு செய்து சுருக்கமாக உங்களுடைய கருத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, முதலில் மாண்புமிகு உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு அரசினர் தீர்மானமும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கருதுகிறேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா எந்த மாநில உரிமைகளுக்காக இங்கு முழங்கினார்களோ, போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ, அந்த மாநில உரிமை முற்றுமுதலுமாக பறிக்கப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழலை ஒன்றிய அரசு இருக்கையில உட்காருங்க, தயவு செய்து சொல்றேன். நீங்க இங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு, அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நான் வருத்தத்தோட சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர், ஆக இந்த மாநில உரிமைகளை இன்றைக்கு காலில் போட்டு நசுக்கி ஒரு சர்வதிகார தன்மையோடு இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையும் ஜனநாயக மாண்புகளையும் குழிதோண்டி புதைக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்றிய பாரதிய ஜனதா பாசிச அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஒன்றிய பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னருக்கு இருக்கிற அதிகாரத்தை தன்னகத்தில் எடுத்துக்கொண்டு கவர்னரின் ஒப்புதல் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்தது கடந்த கால வரலாறு.